முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் முழுமையாக பணிகள் முடிந்த பிறகே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக கூட்டணி பலமாக உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஜெயக்குமார், தொகுதி பங்கீடு உட்பட அனைத்து தேர்தல் பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பு உடைய வாய்ப்பு உள்ளதாகவும் அப்போது அவர் கூறினார். தொடர்ந்து பேசியவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் முழுமையாக பணிகள் முடிந்த பிறகே பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவர் என அமைச்சர் ஜெயக்குமார் அப்போது கூறினார். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணி என்பது நிச்சயமாக வந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக கூட உடஞ்சாலும் உடஞ்சிடும், அதில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். அது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மக்களை பொறுத்தவரையில் வந்து அது ஒரு சட்டமன்றம், அதனால் சட்டமன்றம் தான் ஒரு பவர்ஃபுல்லுன்ற அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பு பார்த்தாங்க, நிரூபிக்க முடியல மெஜாரிட்டி, ஸோ அவரே இப்போ ரிசர்வேஷன் கொடுத்துட்டாரு, ஆட்சி போச்சு. ஆனால் அதில் உள்ள பாடத்தை பார்க்கணும். பாடம் என்ன, யார் உறுதி அப்படின்னா கட்சியை பொறுத்தவரை அண்ணா திமுக உறுதியாக இருக்குது.